கொங்கு ஈஸ்வரன் ஒரு முஸ்லிமா? பெயரில் மட்டும் தேசியம் வைத்திருக்கும் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் கொங்கு ஈஸ்வரன் கவுண்டர்களுக்கான கட்சி என்று முன்னிலைப்படுத்திக் கொண்டார். அதை நம்பி ஆயிரக்கணக்கான கவுண்டர் சமுதாய மக்கள் அவர் பின் அணி திரண்டனர். ஆனால் அவரோ தன்னுடைய நலன்தான் முக்கியம் என்று கட்சியை திமுகவிடம் அடகு வைத்துவிட்டது தனி கதை. ஜெய்ஹிந்த் என்ற பாரத தேசத்தின் மக்களை தட்டி எழுப்புகின்ற கோஷத்திற்கு எதிராக சட்டசபையில் பேசியது தேசம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் இவ்வாறு பேசியதற்கு காரணம் என்ன என்று சற்று தேடி பார்த்தால் கடந்த 2009 ஆண்டு இதழில் கட்டுரை ஒன்று வெளிவந்துள்ளது. அதில் அவர் இந்துவே இல்லை, அவர் ஒரு முஸ்லிம், மக்களையும் சமுதாயத்தையும் ஏமாற்றி வந்திருக்கிறார் என்று தகவல் வந்திருக்கிறது. அதன் வெளிப்பாடே அவர் இதுபோன்று பேசி வருகிறார் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ single teacher schools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.